குழந்தை குட்டிகளோடு பெண்கள் சார சாரையாக அந்த யாத்திரையில அவ்வளவு வேகமாக ஒரு உணர்வோடு அந்த யாத்திரையில கலந்துகிட்டத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ணாமலை அவர்களை ஒரு நிமிடம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொன்ன பெண்களை நான் பார்த்திருக்கேன். தள்ளி நின்று அவரை பார்த்த போது எல்லா குடும்பமும் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. காசு கொடுத்த கூட்டிய கூட்டம் நீங்க வந்து நிறைவு பண்ணும் போது பொதுக்கூட்டமா நடக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்களா? ஓடி போயிட மாட்டாங்களா? இவ்வளவு தூரம் நடப்பாங்களா? அவங்களோட ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த யாத்திரையில் நடந்து வர்றாங்களே, பணம் கொடுத்தவங்கள உங்களால நடக்க வைக்க முடியுமா? நீங்க ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி நீங்க எதிர்கட்சிக்காரங்க பொதுக்கூட்டம் கூட்டம் கடைசி நேரம் பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லா சேரும் காலியா தானே இருக்கும். காசு கொடுத்து கூட்டினவங்க ஓடி போயிடுவாங்க. ஒரு மணி நேரம் ஆன உடனே நடக்கும்போது எல்லா பெண்களுடைய மனசுல இருக்கிறதும் அப்படிதான், பரவாயில்ல ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மக்கள் தலைவரா ஒருத்தர் உருவாகி வர்றாரு, கட்டாயமா இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, நாங்க அவர் அப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு இந்த யாத்திரையில நிறைய இருந்தது நம்மளால பார்க்க முடியும். நிச்சயமாக 2024-26 தேர்தல்ல இந்த யாத்திரையினுடைய பலன் வாக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக கிடைக்கின்றதை என்னென்ன மாற்றுக்கிறது. ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டவங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் இந்த திட்டம் ஒட்டியது ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்பா அது அவங்க சிறப்பாக கொண்டாடட்டும், அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க அவங்க கட்சி தலைவர்கள் ஆனால் அதுக்கு கட்சி அந்த மாநாட்டினுடைய பெயர் என்ன நினைக்கிறாங்க, மகளிர் உரிமை மாநாடு. அந்த பெயர் தான் கொஞ்சம் நமக்கு வந்து எங்கேயோ ஒரு நெருடலை. மகளிருக்கு நீங்க என்ன பண்ணினீங்க? மகளிருக்கான உரிமை என்ன வாங்கி கொடுத்தீங்க? 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொன்ன உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியவே நிறைவேற்ற முடியல. நீங்க 1000 ரூபாய் நிறைய பெண்கள் மயங்கி விழுந்தது, குடும்பம் குடும்பமா வந்து உட்காந்து பார்ப்போம், நமக்கே மனசுக்கு வருத்தமா இருந்தா. நீங்க ஏதாவது மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க அங்க போய் உட்காந்துக்கிறது என்ன, மெழுகுத்தி ஏந்துறது என்ன, கருப்பு குடி கட்டிக்கிறது என்ன பண்றீங்கல்ல? இப்ப நம்மளுடைய மாநிலத்துல நீங்க தேர்தல் வாக்குறுதியில தருவேன்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்க, அவங்களுடைய உரிமையை அவங்க கேட்கறாங்க. நீங்க மகளிர் உரிமை மாநிலம் நடத்த போறீங்க, அவங்களுடைய உரிமையை தான் அவங்க கேட்கறாங்க. சம வேலைக்கு நம்ம ஊதியம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு ஏகப்பட்ட பொடிகள் எடுக்கிறீங்க, பொடி கொடியாக கொள்ளை அடிக்கும் போது மட்டும் நிதிநிலை சரியா இருக்கா? ஐஎன்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் உமாரதி ராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ சமீபத்தில் பாஜக அதிமுக கூட்டணி முறிவடைஞ்சு 2 நாட்களாக திரு மாநில தலைவர் அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டுட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்காரு. அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது, என்ன சொன்னாரு பாஜகவோட மாநில நிர்வாகிகள் கிட்ட திரு அண்ணாமலை அவர்கள்? எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய தலைமையில 5ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் வந்து அமைப்பு ரீதியான இன்னைக்கு மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் எல்லோரோடும் இணைந்து கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகளை குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம். பொதுவாக அமைப்பு ரீதியான விஷயங்களை வந்து நாம் பெருசாக வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது. அது எங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டமாக கட்சி எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரியான நம்மளுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகள் இருக்கணும், அதை பற்றிய அந்த கூட்டம். ஆனால் என்டிஏ கூட்டணி அப்படியே இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உறுதிப்படுத்தி சொல்லிட்டு போனாங்களே ஒழிய வேற எந்த விதமான கூட்டணியை பற்றிய பேச்சோ அதை பற்றின விவாதங்களோ அந்த கூட்டத்தில் நடக்கவும் இல்லை, அதை பற்றி எதுவும் அவர் பேசவும் இல்லை. நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை எந்த மாதிரி நம்மளுடைய கட்சியை வளர்த்தி எடுத்துகிட்டு போகணும், திமுக தான் நம்மளுடைய பிரதான எதிரி, டிஎம்கேயினுடைய தமிழ்நாட்டில் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விடியல் ஆட்சியினுடைய விடியாத விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க, டிஎம்கே தான் நம்மளுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றின விஷயங்களை வெளியில் சொல்லுங்க, அவர்கள் மக்களுக்கு எல்லாம் செய்வேன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு அவருடைய ஆட்சியை பற்றின குறைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. நாம் வந்து 7 மாதம் இந்த வரை இருக்கின்ற அந்த 7 மாதமும் நமக்கு வந்து தூக்கம் இருக்கக்கூடாது, நம்ம முழு நேரமாக நம்மளுடைய கட்சி பணியில் தான் ஈடுபடணும்.
அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. ஒவ்வொரு அணிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அவ்வளோதானே ஒழிய அமைப்பு ரீதியான விஷயங்களை வந்து நாம் எப்போதுமே அதை வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது. ஆனால் வெளியில் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டம் அப்படி நடந்துச்சு, இப்படி கூட்டம் நடந்தது, இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க. எப்போதும் நடக்கிற மாதிரி இந்த கூட்டம் நாம் கட்சியை 2024 தேர்தலுக்கான முன்னெடுப்பு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஆலோசனை கூட்டமாக இருந்ததே ஒழிய வேற எந்த விதமான பேச்சுக்களும் சர்ச்சைகளும் அங்க வரவே இல்லை. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை இல்லாம கூட்டம் நடைபெற்றது இல்லை அப்படின்ற ஒரு கணக்குல சொன்னாலும், இதுக்கு முன்னாடி கமலாலயத்துல ஒரு தடவை கூட்டம் நடந்தது, அதுவும் திரு கேச விநாயகம் அவர்கள் தலைமையில நடந்தது தான். இந்த ஆலோசனை கூட்டமும் திரு கேச விநாயகம் தலைமையில ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தாமதமா அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை கலந்து பாரா மாட்டாரான்ற ஒரு ஆவலே இந்த கூட்டத்துல இருந்ததா பல மக்கள் சொல்றத பல தகவல் வெளியாகிறத பார்த்திருப்போம். ஏன் அந்த காலதாமதம், அண்ணாமலை ஏன் வரதுக்கு மடி கூட்டம் ஆரம்பிச்சது? இப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முந்தைய நாள் வந்து உடல்நிலை அவருக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்தி நம்ம எல்லாருமே அறிந்தது. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், மக்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கும். உடல்நிலை அவருக்கு சரியில்லை. கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நம்மளுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் சொன்னாங்க, தலைவர் அவர்கள் ஒரு 11:30 அந்த பக்கம் தான் வருவாங்க, நாம நம்மளுடைய கூட்டத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சு நடத்த சொல்லி நம்மளுடைய தலைவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாம் அந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னமா இருக்குங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கத்தக்கவே அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல கரெக்டா அந்த அமைப்பு ரீதியான வேலைகள் நமக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டம் ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் அதுக்கு முன்னதாகவே ஆரம்பிச்சு? ஏன் உங்களுக்கு வந்து 10 மணிக்கு நம்ம வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பொதுவாக பிஜேபியினுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி சொன்னால் ஒரு 10:10, 10:15 அதுக்கு கணக்கு பண்ணி ஆரம்பிச்சுடுவாங்க. எப்போதுமே அது வழக்கமாக நடக்கக்கூடியது. 10 மணி கூட்டம் சொன்னால் 10:30 தாண்டாமல் நம்ம வந்து ஆரம்பிச்சோன்னா நம்மளுடைய மாநிலத்தில் பல பகுதிகளிலிருந்து எல்லோரும் வர்றாங்க. நம்மளுடைய முதல்ல நம்ம என்ன மாதிரியான வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்போதுமே விநாயகஜி அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டுவாங்க. அதே போல் அவருக்கு வருவாங்க, ஏன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் வந்து உண்மையிலே தலைவர் வந்து யாத்திரை தொடர் யாத்திரை மழை இதில் அதில் நனைஞ்சு வெயில் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு மக்களுக்காக ஏதாவது பண்ண மாட்டோமோ அப்படின்னு சொல்லி, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு விடியல் வந்துடாதா அப்படின்னு சொல்லி அவர் தன்னை வரித்து கொண்டு இந்த யாத்திரையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதன் காரணமாக அவருக்கு வந்த உடல்நிலை குறைபாடு நமக்கு தெரியும். அதனை தொடர்ந்து அவர் டெல்லிக்கு பயணமாக வேண்டியது என்ன சொன்னாங்க, கூட்டணி பற்றி பேச போகிற உண்மையிலே இல்லை. அவர் எந்த ஒவ்வொரு ஃபேஸ் யாத்திரை முடியும் டெல்லியில் இப்போ அந்த யாத்திரையினுடைய தன்மை பே விளக்க போயிருக்கிறாங்க. எல்லாரையும் பற்றி எல்லாரும் என்ன மாதிரியான தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை இருக்குங்கிறத சொல்ல போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவருடைய பயணத்தினால அவரோட உடல்நிலை சரியில்லாததுனால கொஞ்சம் கால தாமதமாக வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அவர் அந்த கால தாமதமாக வந்தாலும் அவர் எங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்கணுமோ மன்னிக்கணும். இப்போ டெல்லியில போய் இவர் வந்து சந்திக்க போனாரு, ஆனா அவர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து சந்திக்கல. கிட்டத்தட்ட மறுப்பு தெரிவிக்கப்பட்டதா ஒரு தரப்பினர் சொன்னாலும், நிர்மலா சீதாராமன் அவர்களை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அண்ணாமலை சந்தித்ததுக்கான காரணம் என்ன? அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண்ணுங்கிறதுனாலே மத்திய நிதியமைச்சராக இருக்கணும், தமிழ்நாட்டுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்கலாம், அது அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கலாம், அவங்க போய் விளக்க கொடுத்துருக்கலாம். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து பார்க்கல அப்படிங்கிறது வந்து மறுத்துட்டார் அப்படிங்கிறது இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை எப்படிதான் இவங்க எல்லாம் பேசுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கூட்டத்தில் கூட சொன்னாங்க, ஒரு வாரம் நீங்கள் டெல்லியில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் உங்களோட சிகிச்சைக்காக வாங்க அப்படின்னு நரேந்திர மோடி ஐயா ஃபோன் பண்ணி தலைவரை கூப்பிட்டதாக கூட தலைவர் வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு தலைவர் மீதும் அக்கறையும் தமிழ்நாட்டு மீது மோடி ஐயா அவர்கள் அக்கறை கொண்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவிற்கு அவர் மீது ஒரு நம்பிக்கையும் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அது எப்படி அவங்க அண்ணாமலைஜியை பார்க்க மறுத்திருப்பாங்க? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததை அவங்க தான் ட்விட்டர் பேஜில் அந்த ஃபோட்டோவை முதல் முதல்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதை வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை. ஏன் அண்ணாமலை தரப்பினரில் முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த புகைப்படத்தை வெளியிடலை ட்விட்டரில்? இல்லை, நிர்மலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்போதுமே அவங்களுக்கு ஒரு ஒரு ஹேபிட். இப்போ நாங்கள் கூட ஒரு பார்லிமெண்ட் மகளிர் அணியினுடைய சார்பாக நாங்கள் ஒரு பார்லிமெண்ட் சுற்றுப்பயணத்துக்கு போயிருந்தோம். அதாவது நாங்கள் வந்து இப்போ மகளிர் அணியின் சார்பாக 1 கோடி செல்ஃபி எடுத்துருக்குறோம் பயனாளிகளோடு, 1 கோடி செல்ஃபி அப்படின்னு சொல்லி பயனாளிகளுடைய மத்திய அரசாங்கத்தால் திட்டத்தால் பயன்பெற்ற பயனாளிகளை வந்து நாங்கள் சந்தித்து செல்ஃபி எடுக்கிறோம். அந்த விஷயமா நம்ம பாராளுமன்றம் சுற்றுப்பயணம் போயிருக்கும்போது எங்களை நாங்களும் அம்மாவை போய் சந்தித்தோம்.
ஒரு தமிழ்நாட்டினுடைய பெண் அப்படிங்கிற முறையில் ஒரு மத்திய நிதியமைச்சர் ஒரு எங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் நிர்மலாமாங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்கள போய் நாங்கள் பார்க்க போயிருந்தோம் எங்களோடு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்த மறுகணமே அவங்க அதை வந்து ட்விட்டரில் போட்டதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவங்களுக்கு அது வந்து யாராவது தமிழ்நாட்டிலேருந்து அவங்கள போய் சந்திச்சா யாரை தமிழ்நாடு மாத்திரம் இல்லை அவங்க வந்து அவங்களோட துறை ரீதியாக யாரை அவர்கள் சந்திச்சாலும் அவங்க உடனடியாக ட்விட்டரில் போடுறது அவங்களுடைய ஹேபிட் அது போட்டிருக்கலாம் அண்ட் நம்மளுக்கு அதை ரீட்வீட் பண்ணிக்கலாம் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஒரு காரணமாக நம்ம அதை சொல்ல முடியாது இல்லை பண்ணிருக்கலாம் தப்பு இதில் என்ன இருக்கு இப்போ அக்டோபர் 6 நடக்கக்கூடிய அந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரை அதாவது திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பகுதியா முக்கியமான நிகழ்வா பார்க்கக்கூடிய அந்த பாத யாத்திரை அக்டோபர் 6 ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது இப்போ அக்டோபர் 16 தள்ளி போயிருக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் இதுல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடுச்சு இல்ல அண்ணாமலையோட மாநில தலைவர் பதவிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இவருக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை அதனாலதான் இந்த யாத்திரை என்மன் என் மக்கள் இந்த பாத யாத்திரை வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு வந்து சில விமர்சனம் வைக்கிறாங்க பொதுவெளியில அது பார்த்திருப்பீங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன இது உண்மையா பொதுவெளியில வந்து பல விமர்சனங்கள் தலைவரை பத்தி பேசுறாங்க அவங்க பல பொதுவெளியில பேசக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது அதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கும் ஆனால் 6ஆம் தேதி நடைபெற துவங்குவதாக இருந்த அந்த யாத்திரை அவருடைய உண்மையாகவே அவருடைய உடல்நிலை காரணமாக தான் தள்ளி வச்சிருக்காங்க டாக்டர் அவர்களுடைய அட்வைஸ் படி 10 தினங்கள் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யாத்திரையை துவங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய உண்மையான ஒவ்வொரு தொண்டனுமே விரும்புவது முதல்ல உங்களுடைய உடல்நிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் நடைபயணத்தை ஆரம்பிங்க ஏன்னா சூரிய இருந்தால் தான் சித்திரம் நமக்கு வந்து இப்போ அவர் அவர் வந்து மாநிலத்தினுடைய தலைவர் எங்களுக்கு அவர் மீதும் அக்கறை இருக்குது அவருடைய உடல்நிலையின் மீதும் அக்கறை இருக்குது அதனால் அவருடைய உடல்நிலையை சரி செய்து விட்டு நீங்கள் அடுத்தாப்பில் யாத்திரைக்கு வாங்க உண்மையில் நாங்கள் எல்லோருமே அதைத்தான் விரும்புகிறோம் டாக்டர்ஸ் சொன்ன அட்வைஸ் வந்து அவர் ஃபாலோ பண்ணி கட்டாயமாக 16ஆம் தேதி அந்த யாத்திரை துவங்கும் டெல்லிக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு மோதல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரையினுடைய நிறைவில் கூட சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வருவதா நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க வரதா சொல்லியிருக்கிறாங்க வரப்போகிறாங்க உண்மையாகவே அப்போ இந்த தமிழ்நாட்டு மீதோ அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் மீதோ இல்லை அண்ணாமலை அவர்கள் மீதோ ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்குமானால் அந்த யாத்திரையினுடைய நிறைவுக்கு பிஎம் வருவேன்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா அதை எப்படி ஊதி பலூனாக்கி பெருசுபடுத்தி மக்கள் மத்தியில் தேவையில்லாத ஒரு சர்ச்சை பொருளை ஆக்குறது அப்படிங்கிறது தானே எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறாங்க உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கும் டெல்லி பாஜகவுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது எண்மண் எண் மக்கள் யாத்திரை குறித்த மாதிரி 16ஆம் தேதி நடைபெறும் டெல்லியிலிருந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த நிறைவு நிகழ்ச்சியில் நிச்சயமாக கலந்து கொள்ள போகிறோம் நம்ம எல்லாரும் பார்க்கணும் இது வரைக்கும் யாத்திரை தென் மாவட்டங்கள்ல நடந்திருக்கு இப்போ கொங்கு மண்டலத்துல நடந்துட்டு இருக்கு யாத்திரையில நீங்க பெருமாளவு வந்து பங்கு பெற்றிருக்கீங்க அங்க கூடின கூட்டம்லாம் வந்து தானா சேர்ந்தது இல்ல பணத்துக்காக தான் சேர்ந்ததுன்ற மாதிரி எல்லாம் சில எதிர்கட்சியினர் விமர்சனம் வைக்கிறாங்க அது பாத யாத்திரை இல்ல வசூல் யாத்திரை அப்படின்னு கூட முன்னாள் பாஜக நிர்வாகிகள் நிர்வாகின்னு சொல்லப்படுற ஒரு பெண் நிர்வாகி கூட சொல்லியிருக்காங்க நான் பெயர் குறிப்பிட விரும்பல அப்படி இருக்கும்போது இது இந்த விமர்சனம்லாம் உண்மையா இதுல உங்க கருத்து என்னவா இருக்கும் என்ன அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து அது அவங்களுடைய பழக்கம் புரியுதுங்களா வசூல் இந்த வசூல் பண்றதுன்னு சொல்றது பணம் கொடுத்து ஆள் கூட்டுறது எல்லாம் அது அவர்களுடைய பழக்கம் நீங்களே கூட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு பெண்கள் சார சாரையாக அந்த யாத்திரையில் அவ்வளவு வேகமாக ஒரு உணர்வோடு அந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டதை நம்மால் பார்க்க முடிஞ்சது அண்ணாமலை அவர்களை ஒரு நிமிடம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொன்ன பெண்களை நான் பார்த்துருக்கேன் தள்ளி நின்று அவரை பார்த்தா போதும் அப்படி ஒரு ஒரு மாற்றம் தருவேன் அப்படின்னு ஒரு 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 இளம் தலைமுறை முறையினர் ஒரு பையன் ஒருத்தர் இறங்கி வந்திருக்கிறாங்க நம்ம பார்க்க மாட்டோம்னு ஒரு வயதான பெண்கள் வந்து ஒரு தூரமாக நின்று அவரை பார்த்தா போதும் அப்படிங்கக்கூடிய உணர்வு அந்த யாத்திரையில் வெளிப்பட்டது ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்கிறது அந்த யாத்திரையில போகும்போது நமக்கே தெரியுது இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லு இதை வந்து நாம வந்து பெரிதுபடுத்தியோ மிகைப்படுத்தியோ சொல்லல உண்மையாகவே களத்துல கண்ட நிலவரம் அதுதான் எல்லாம் குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது
காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் நீங்க வந்து நிறைவு பண்ணும்போது பொதுக்கூட்டமா நடக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்களா? ஓடி போயிட மாட்டாங்களா? இவ்வளவு தூரம் நடப்பாங்களா? அவங்களோட ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்க அந்த யாத்திரையோடு நடந்து வர்றாங்களே, பணம் கொடுத்தவங்களை அவங்களால நடக்க வைக்க முடியுமா? நீங்க ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி நீங்க எதிர்கட்சிக்காரங்க பொதுக்கூட்டம் கூட்டங்கள் கடைசி நேரம் பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லா சேரும் காலியா தானே இருக்கும். காசு கொடுத்து கூட்டினவங்களாம் ஓடி போயிடுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆன உடனே. இது அப்படி இல்லை. ஆக்கப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக மக்கள் எல்லோரும் அந்த தலைவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் அவங்களுடைய முகத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி உணர்ச்சி பெருக்கா ஏதோ நமக்கு ஒரு நல்லது செய்ய ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கக்கூடிய உணர்வை அந்த யாத்திரையினுடைய பல பகுதிகளில் என்னால் பார்க்க முடியும். ஏன்னா நான் பெண்களோடு நடந்தேன். நான் நிறைய சட்டமன்றம் போகும்போது நான் அந்த பெண்களோடு நடக்கும்போது எல்லா பெண்களுடைய மனசில் இருக்கிறதும் அப்படி தான், பரவாயில்ல ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மக்கள் தலைவராக ஒருத்தர் உருவாகி வர்றாரு, கட்டாயமாக இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, நாங்கள் அவரை அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு அவங்களே வயதானவர்கள் முதல் இளைய தலைமுறையினருக்கு கூட ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, ஒரு இளம் தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு நடக்கும், ஏதாவது ஒரு விடியகாலம் வராது அப்படின்னு அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதை நான் காதாலில் கேட்டிருக்கிறேன். எதிர்கட்சிகள் வந்து இப்ப அண்ணாமலையை பத்தி என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, எது வேணாலும் சொல்லுவாங்க. இந்த எண்மண் என் மக்கள் பாத யாத்திரை இருக்குல்ல, இந்த பாத யாத்திரையில வர கூடன கூட்டம் பாஜகவுக்கு வாக்கு அரசியலா மாறுமா, வாக்கா மாறுமா? கடைப்பு வர தேர்தல் 2024 வர நாடாளுமன்ற தேர்தலையோ இல்ல 2026 வர சட்டமன்ற தேர்தலையோ பாஜகவோட வாக்குறுதி அதாவது வாக்கா தேர்தலுக்கு செலுத்தும் வாக்கா மாறுமா மக்கள் மத்தியில? நிச்சயமாக வருவதற்கு மாற்றத்தை நோக்கிய பயணம் தான் இது. எண்மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரை இது ஒரு தமிழகத்துல ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம். மக்கள் வாக்களிப்பாங்க, நிச்சயமாக அளிப்பாங்க, நிச்சயமாக அளிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வந்தவர்கள் எல்லோருமே அண்ணாமலை என்கின்ற ஒரு ஆளுமை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும், ஆட்சி பீடத்துல வர வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல தான் வராங்க. அப்படி வரக்கூடியவங்க நிச்சயமாக வாக்களிப்பாங்க தானே, நிச்சயமா வாக்களிப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு நடைப்பயணத்தின் மூலமாக ஏன்னா யாத்திரையின் மூலமாகவே வளர்ந்த கட்சி தான் பிஜேபி. எல்லா பகுதிகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு யாத்திரையின் மூலமாக இது அதே போல ஒரு யாத்திரையின் மூலமாக மக்களை சந்திக்கிறாங்க, இளைய தலைவர்களை சந்திக்கிறாங்க, வயதானவர்களை சந்திக்கிறாங்க, பெரியோர்களை சந்திக்கிறாங்க, தியாகிகளின் குடும்பங்களை போய் பார்க்குறாங்க, எல்லா தரப்பு மக்களையும் பார்க்குறாங்க. இவங்கள தான் பார்க்கணும், அவங்கள தான் பார்க்கணும், எல்லா தரப்பு மக்களையும் பார்க்குறாங்க. குறிப்பாக பெண்களினுடைய ஆதரவு இந்த யாத்திரையில் நிறைய இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நிச்சயமாக 2024-26 தேர்தலில் இந்த யாத்திரையினுடைய பலன் வாக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது எந்த விதமும் மாற்றுக்கிறது கிடையாது. பெண்கள் சொன்ன உடனே பதினைந்து ஒரு கேள்வி, மகளிர் 33% இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. இதை வந்து திருமதி கனிமொழி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்களோட போராட்டத்தோட நீண்ட கால உரிமை போராட்டம் முடக்கம் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இதை வச்சு பாஜக அரசியல் பண்ண பாக்குது இதை நிறைவேற்றிட்டு. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, மறுவரையறை செய்யாமல் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது வெறும் கண்ணீர் துடைப்பு, கண் துடைப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க திருமதி கனிமொழி வச்ச விமர்சனத்தை? அதாவது ஸ்டிக்கர் ஒட்டியே படப்பட்டவங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் எங்கள் திட்டம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன் இந்த மகளிர் 33% இடஒதுக்கீடு தேர்தல் வாக்குறுதியில மகளிருக்கான உரிமை தொகை கொடுப்போம் சொன்னாங்களே 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, உரிமை தொகை தானே சொன்னாங்க, அந்த 1000 ரூபாய் கொடுப்பே சொன்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது 2 ஆண்டுகள் இந்த பெண்களை எல்லாம் ஏமாத்தி விட்டு, 2 ஆண்டுகள் பெண்களை ஏமாத்திட்டு இப்ப கொடுக்குறாங்க தேர்தல் வரப்போகுது. நீங்க நான் அவங்க சொல்லலாம், நாங்க சொல்லலாம், நீங்க தேர்தலுக்காக வேண்டியது 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, யாருக்கு கொடுத்தாங்க? தேர்தல் வாக்குறுதியில எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு தானே சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்றதுல 1000 கேள்வி அந்த படிவத்துல கேட்டிருக்கீங்க. அப்ப உரிமையை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, இப்போ 2004 இருந்து 2014 வரைக்கும் நீங்க இருந்தீங்கல்ல 10 ஆண்டுகள்,
காங்கிரஸ் கூட்டணியில தான் உங்களுடைய ஆட்சி இருந்தது. நீங்க இருந்தீங்கல்ல மந்திரி சபையில கூட உங்களுடைய திமுகவினுடைய மந்திரிகள் இருந்தாங்கல்ல, பங்களிப்பு இருந்ததே. ஏன் அப்ப நீங்க அதை நிறைவேற்றல, ஏன் உங்களால முடியல? அப்போ அந்த பத்தாண்டு உங்களுடைய உரிமை குரல் எங்க போச்சு? அந்த உரிமை குரல் முடங்கி தானே இருந்தது பத்தாண்டுகள். ஏன் நீங்க குரல் எழுப்பல? அப்போ உங்களுடைய மந்திரிகள் இருந்தாங்கல்ல, ஏன் நீங்க நீங்க கேட்டிருக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு அப்போ வந்து உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஆட்சி இருந்ததே, உங்களுக்கு பண்ணிக்கலாம் இல்ல. நீங்க ஏன் இதை முன்னெடுத்து கொண்டு போகல? அப்போ பெண்களுக்காக நல்ல விஷயம் செய்யணும், அவர்களுக்கு சம உரிமையும் சுயமரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மோடி ஐயா கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு அவையிலையும் பாஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய உரிமை குரல் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, மறுவரையறை செய்யாமல் இந்த இடஒதுக்கீடு மசோதா என்பது கண் துடைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வந்து கொடுக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளுமே கண் துடைப்பு தான். அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளுமே கண் துடைப்பு தான். அதனாலதான் மோடியை கொண்டு வந்திருக்கிறதும் கண் துடைப்புன்னு தான் சொல்லுவாங்க. நாம பொறுத்திருந்து பார்க்கத்தானே போறோம். அது எந்த எப்போ வந்து நமக்கு உடனடியாக அடுத்த 2026 பார்வையில் சட்டமன்ற தேர்தலையே அது நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு, கிடைக்கலாம். அது வந்து எந்த ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து இதுக்கு நடக்காது, காஷ்மீர் 370 அது நடக்காது. எந்த ஒரு திட்டம் கொண்டு வரட்டும், இது நடக்காது, இது முடியாது, அப்படித்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை நம்மளுடைய மோடியை எடுத்த உடனே இது வந்து கண் துடைப்பு அப்படின்னு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எதான் நீங்க அப்ரிசியேஷன் பண்ணிருக்கீங்க? அவர் கொண்டு வந்த எந்த திட்டத்தை நீங்க நல்லதா சொல்லிருக்கீங்க? எது கொண்டு தான் எங்களோடது, நாங்க கொண்டு வந்தது இது, நாங்க நீண்ட காலமா போராடினோம். தமிழ்நாட்டுல வந்து நீண்ட காலமா டாஸ்மாக மகளிர் போராடுறாங்கல்ல, நீங்க தான் சொன்னீங்க கழிஞ்ச தேர்தல்ல வாக்குறுதியில என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுல வந்து நிறைய பெண்கள் பெண் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து வந்து டாஸ்மாக தான் ஒழிப்போம்னு அந்த பெண்களினுடைய உரிமைக்காக நீங்க போராட மாட்டேன்றீங்க. ஏன் இது உங்களால முடிய மாட்டேங்குது? அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கூட கால தூக்கி வைக்க மாட்டேன்றீங்களே. அப்போ எது யாராவது ஒரு நல்லது பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி ஒரு வேற ஏதாவது ஒரு சாயம் பூசி ஏதோ மக்களை எப்படியா திசை திருப்பி இது நடக்காது இதை சும்மா கொண்டு வந்திருக்கிறாங்க? பொறுத்திருந்து பாருங்க என்ன பண்ண போறாரு மோடி ஐயா. மோடி ஐயா இதுவரைக்கும் பெருமைக்கு சொல்லல, 10 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி இந்த 2024 வரும்போது அவர் 10 ஆண்டு பூர்த்தி செய்திருப்பார். 10 ஆண்டுகள்ல அவர் என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொன்னாரோ அது அத்தனையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்குமான ஒரு வளர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகள் இந்தியாவை அவர் கொண்டு போயிருக்கிறார். நம்ம எல்லாரும் பார்க்கணும் எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி அவர் நிறைவேற்றாம இல்ல. அதுல குறிப்பா பெண்களுக்குன்னு அவர் நிறைய திட்டங்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வீடு, கேஸ், ஜல் ஜீவன் மிஷன்ல குடி, எல்லோருக்கும் சுகாதாரம் பண்ண குடிநீர், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், எல்லாமே பெண்களை முன்னிறுத்தியே பல திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஏன்னா பெண் சமுதாயம் தன்னிறைவா அவங்களும் இருக்கணும், சொந்த காலில் அவங்களும் இருக்கணும். ஒரு வீட்டினுடைய முதலாளியை அவர்கள் பக்கத்தும் சொல்றேன், வீடு பெண்களுக்கு கொடுக்கும்போது வீடு பெண்களினுடைய பெயரில் இருந்து அதற்கு முன்னுரிமை ஏன் அப்படின்னு சொன்னா பெண்களை ஒரு வீட்டினுடைய முதலாளியாக மாற்றுவது தான் என்னுடைய எண்ணமே, நோக்கமே. ஒரு பெண் ஒரு வீட்டினுடைய முதலாளியாக இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலும் அவளுடைய சுய உரிமை பறிக்கப்படக்கூடாது, சுய கௌரவம் பறிக்கப்படக்கூடாது. நீங்க பண்றீங்களா இன்னைக்கு டாஸ்மாக் கடை மூலமா இன்னைக்கு எத்தனை பெண்களினுடைய தாய் பறி போயிருக்கு, எத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சிருக்கு, எத்தனை இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை சீரழியது. நீங்க உரிமையை பத்தி என்ன பேச போறீங்க? இங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க, சோனியா காந்தியை கூப்பிடுங்க, ராகுல் காந்தி கூப்பிடுங்க, யாரை வேணாலும் கூப்பிடுங்க. நீங்க இனி போடக்கூடிய எந்த ஒரு கபட வேஷமும் மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் தெளிவிட்ட மக்களுக்கு தெரியுது இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, எதுவுமே தரலன்னு. நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சியில அந்த திருமணத்துக்கு உதவி கொடுத்த தாலி இருக்குதுங்களா இப்போ கட் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப பெண்களுக்குன்னு கொடுத்த எல்லாத்தையுமே ஒரு பெண்ணா நீங்களும் அந்த அதுபோலதான் புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காங்க. கல்லூரிகளுக்கு போகும் பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் தரதா அந்த திட்டத்தை தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை வாக்குறுதி தானே இருக்கு. நடைமுறையில இருந்ததே நீங்க நிறைய திட்டங்களை பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய ரத்து பண்ணி இருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம் போயிருச்சு, இலவசமா ஸ்கூட்டி இருந்தது அது போயிருச்சு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் அடிக்கிட்டே போ, எல்லாமே போச்சு. விதவை பென்ஷன் நிறைய பேருக்கு கட்டாயிருக்கு. நானே பார்த்திருக்கிறேன்,
நிறைய பெண்களுக்கு விதவை பென்ஷன் வந்து கட் பண்ணிட்டு நானே பார்த்தேன். எல்லாமே கட் பண்ணிட்டீங்களே நீங்க வந்ததுக்கு அப்புறம். நீங்க எப்படி பெண்களினுடைய குரலா நான் இருக்கேன், பெண் சமுதாயத்தினுடைய குரலா நான் இருக்கேன், பெண்களினுடைய எல்லா விதவைகளை நான் காப்பாத்த போறேன் எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதிகள்ல கொடுத்தத கடந்த முறை இருந்ததெல்லாம் எல்லாத்தையுமே நீங்க மூடி வச்சுட்டு நீங்க புதுசா வந்து என்ன கொடுக்குறது பெண்களை காப்பாற்ற போறீங்க? என்ன உரிமை கொடுக்க போறீங்க பெண்களுக்கு? என்ன உரிமை காக்கும் அந்த போராட்டம் நீங்க பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம். எதுவுமே உங்கள்ட்ட எதிர்பார்க்க எந்த பெண்களுக்குமே உங்க மேல நம்பிக்கை இல்லை. நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்குமே திமுக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. விடியல் ஆட்சி சொல்லி எல்லாருமே சொன்னாங்க, விடியாமலே போச்சு எங்களுடைய ஆட்சி. இவங்க வந்ததுக்கு அப்புறம் கரண்ட் வேலை கூட்டிடுச்சு, பால் வேலை கூட்டிச்சு, எல்லாமே கூட்டியாச்சு. இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய மோடி ஐயா 200 ரூபாய் மானிய சிலிண்டர் குறைச்சார், அதுக்கப்புறம் 100 ரூபாய் குறைச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்களா 100 ரூபாய் குறைக்கிறேன்னு, குறைச்சிங்களா? பெட்ரோல் விலையில 5-5 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களா, குறைச்சிங்களா? நீங்க கூட்டிங்களா? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, ஏதாவது குறைச்சிங்களா? எதுவுமே பண்ணலையே. தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன, நீங்க குடும்பாட்சி தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மற்ற குடும்பம்லாம் எப்படி பண்ணுங்க? அப்படித்தான் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய நடைமுறை அப்படித்தானே இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக அரசு தமிழகத்திற்கு ஒரு துளி நீர் கூட தர முடியாதுன்ற நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. கர்நாடக அரசுல ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான். இங்க இருக்கிற சில இங்க இருக்கிற திமுக கூட்டணி தலைவர்களே அங்க போய் காங்கிரஸ்க்காக ஓட்டு கேட்டிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த திமுக அரசாங்கம் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னும் கர்நாடக அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாதீன் பேசி ஏன் தண்ணி வாங்கி கொடுக்க முடியல? ஏன் ஒரே கூட்டணி கட்சி தானே, என்ன உங்களுக்குள்ள முரண்பாடா இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது தமிழ் தமிழ்னு தான் சொல்லுவார் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் கிடையாது. அடுத்தது அவர் மகா உதயநிதியை அவரை எப்படி கொண்டு வரலாம், அடுத்த சிஎம் எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணலாம், இப்படிதான் நினைப்பாங்க. அந்த எண்ணத்துல தான் அவருடைய நகர்வுகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி மசோதான்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி முதலமைச்சருடைய அதிகாரம் நம்மளுடைய பிஎம் கையில் இருக்கும். டெல்லி மசோதா அதை வந்து நீங்கள் நீக்கி தந்தீங்கன்னா நான் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சப்போம், ஆட்டும் அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கூட்டணியிலே ஆம் ஆத்மி இருக்காங்க. அவர் எப்படி அவருடைய கூட்டணியினுடைய எப்படி இருக்கணும்னு எப்படி முடிவு பண்ணுறாரு, அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய கவர்மெண்ட்டு. இது வரைக்கும் நம்மளுக்கு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை, இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாமே தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழக விவசாயிகள் மீது இவர்கள் உண்மையிலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு கோரிக்கை வைக்கலாமே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் சொன்ன அத்தனை தண்ணி டிஎம்சி தண்ணியை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருப்போம் சொல்லுங்களே, சொல்லுவாரா முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாரா? முதலமைச்சர் அவர்கள் போகும்போது இல்ல எங்களுடைய காவிரி பிரச்சனை எல்லாம் நீங்க தீர்த்து தந்தாதான் அந்த கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைக்கே நான் வருவேன், அந்த கூட்டணியினுடைய கூட்டத்துக்கே நான் வருவேன் சொல்ல வேண்டியதுதான். ஒரு ஒரு நாம் ஆளுகின்ற அந்த மக்களின் மீது அக்கறை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதை பத்தி பேசுவாங்க. இவருக்கு மக்களை பத்தி அக்கறை, தன் மக்களை பத்தி மட்டும்தான் அக்கறை. தான் மக்கள் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் அவர் பேசுவாரே ஒழிய நீங்க காவிரியில நீங்க சண்டை போட்டா என்ன, விவசாயிகளுக்கு தண்ணி வந்தா என்ன, விவசாயிகளுக்கு பஞ்சம் வந்தா என்ன, அவங்க இருந்தா என்ன, இதே ஒரு தோரணையில இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய முதல்வர். அவங்க கிட்டக்கு இதை பத்திலாம் நாம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கிட்ட நாம எதிர்பார்க்க முடியாது, பண்ண மாட்டார். ஓ, கருணாநிதி அவர்களின் 100வது விழாவை வந்து சிறப்பாக கொண்டாட போறதா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மகளிர் உரிமை மாநாடு, அந்த மாநாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரான சோனியா காந்தி அவர்கள்லாம் அழைக்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்த்து? அதான் நான் முதல்லே சொன்னது தான், அவங்க வந்து கலைஞரனுடைய 100வது விழாவை அவங்களுடைய கட்சி தலைவர் அவங்களுடைய அப்பா அதாவது அவங்க சிறப்பாக கொண்டாடணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, அவங்க அவங்க கட்சி தலைவர்கள் இல்லை. ஆனால் அதுக்கு கட்சி அந்த மாநாட்டினுடைய பெயர் என்ன வைக்கிறாங்க, மகளிர் உரிமை மாநாடு. அந்த பேர் தான் கொஞ்சம் நமக்கு வந்து எங்கேயோ ஒரு நெருடலாக இருக்கு.
மகளிருக்குன்னு நீங்க என்ன பண்ணினீங்க? மகளிருக்கான உரிமை என்ன வாங்கி கொடுத்தீங்க? 1000 ரூபாய் கொடுக்கேன்னு சொன்ன உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியவே நிறைவேற்ற முடியல. நீங்க 1000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேருக்கு கொடுத்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு கொடுப்போம்னு சொன்னீங்க. 40 லட்சம் கொடுத்துட்டீங்க, அதனுடைய உரிமை மாநாடு நடத்த போறீங்க. நாங்க கொடுத்துருக்கோம், நாங்க சொல்லலாம் பிஜேபியினுடைய மகளிர் வந்து தைரியமாக உரத்த குரல்ல சொல்லலாம் எங்களுடைய மோடிய பெண் சமுதாயத்துக்கு நீ இவ்வளவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு நாம் அவ என்னெல்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தாரோ அத்தனை உரிமையும் நம்மளுடைய பாஜகவினுடைய மோடியையா அவர்கள் கொடுத்திருக்கிறார். எல்லா விஷயமும் மோடியா கொடுத்துருக்காரு. 33% இடஒதுக்கீடு என்பது அவங்க நம்மளுடைய சுஷ்மா சுவராஜ் அம்மா 1999 வாஜ்பாய் ஐயாவினுடைய ஆட்சியில அவர்கள் சொன்னதுதான், எங்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி அவங்களும் அப்பவுமே குரல் எழுப்பினவங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில 33% இடஒதுக்கீடு இல்லாம நம்ம கமிட்டி அமைக்க முடியாது. எங்களுடைய கட்சியில பிஜேபியில எல்லா ஜென்ரல் பாடி அது மாநிலத்தில இருந்து அகில பாரதத்துல இருந்து மாவட்டத்துல இருந்து மண்டல் வரைக்கும் எங்களுக்கு 33% இடஒதுக்கீடு, எங்களுக்கு கட்சியில் இடஒதுக்கீடு இருக்கு. உங்களால கொடுக்க முடியுமா? கொடுத்தீங்களா? அப்புறம் எப்படி நீங்க உரிமை பத்தி பேசுறீங்க? நீங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு இல்லையே, உங்களுடைய கட்சியினுடைய போராட்டத்திலேயே உங்க பஞ்சாயத்து பிரசிடண்டே சொல்றாங்களே, நீங்க வந்து எங்க கட்சியில நம்ம கட்சியில எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு. தென்காசியில ஒரு அம்மா சொன்னதை கேள்விப்படலையா? பெண்கள் ஏதாவது கேட்க போனா பேப்பரை கொண்டு தலையில அடிக்கிறது, என்னம்மா நீங்க பஸ்ல ஓசி பஸ் தானம்மா, இலவசமா உங்களுக்கு தரோம், இலவசமா பெண்கள்லாம் பஸ்ல போகலாம் சொல்லிட்டு ஓசி பஸ் தானம்மான்னு சொல்றது. இல்ல பெண்கள் எல்லாம் கேவலமா பேசிட்டு உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து நீங்க மகளிர் உரிமை பத்தி பேச போறீங்களா அந்த கூட்டத்துல? வேடிக்கை இல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு. இப்ப கடந்த 8 நாட்களா பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்க, அப்புறம் சம வேலைக்கு சம ஊதியம்ன்ற விஷயத்த வந்து கோரிக்கையா வச்சு 3 பிரிவா ஆசிரியர்கள் வந்து போராடிட்டு வராங்க. தங்களுடைய குழந்தைகள் பெண் ஆசிரியர்கள் குடும்ப குடும்பமா போராடிட்டு இருந்தாங்க நம்ம பள்ளி வளாகத்துல, டிபிஐ வளாகத்துல. இன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காவல்துறையினர் குண்டு கட்டாக அவங்களை அப்புறப்படுத்தி கைது செஞ்சு அவங்கள வந்து ஒரு மாதிரி சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக அரசாங்கம் இவங்க கோரிக்கையை ஏன் ஏற்கல? இதுதான் முதல் நீங்க சொன்ன அந்த முதல் பாயிண்ட் போறீங்க, உரிமை மாநாடு நடத்த போறாங்க. பெண்களை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு பெண்களை தானே தூக்கிட்டு போனாங்க இவங்க நடத்த போறாங்க. கலைஞர் 100 விழாவில் பெண் உரிமை மகளிர் உரிமை மாநாடு, மகளிர் எப்படி அவங்க கொண்டுட்டு போனாங்க? நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்கல்ல, சம வேலை சம ஊதியம், அவர்களுக்கும் இந்த பணி நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்க தாங்கன்னு கேட்கறாங்க. அது அவங்களுடைய உரிமை கேட்கறாங்க. அது ஏதாவது ஒண்ணு ஒண்ணுமான நீங்க அவங்களை கூப்பிட்டு உட்காந்துக்கலாம், பேசியிருக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், நீங்க வாங்க ஏதாவது பண்றோம்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம அவங்க 8 அவங்க அந்த அந்த போராட்ட களத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் மயங்கி விழுந்தது, குடும்பம் குடும்பம் வந்து உட்காந்து பார்ப்போம், நமக்கே மனசுக்கு ஆனா வருத்தமா இருந்தாலும் நீங்க ஏதாவது மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க அங்க போய் உட்காந்துக்கிறது என்ன, மெழுகுத்திரி ஏந்துறது என்ன, கருப்பு கொடி கட்டிக்கிறது என்ன பண்றீங்க? இல்ல இப்ப நம்மளுடைய மாநிலத்துல நீங்க தேர்தல் வாக்குறுதியில தருவேன்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்க, அவங்களுடைய உரிமையை அவங்க கேட்கறாங்க. நீங்க மகளிர் உரிமை மாநாடு நடத்த போறீங்க, அவங்களுடைய உரிமையை தானே அவங்க கேட்டாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, ஏன் நீங்க பண்ணி கொடுக்கல? இப்படி ஒரு ஒரு காவல்துறையை வச்சு நீங்க அந்த பெண்கள் எல்லாம் குண்டு கட்டா தூக்கிட்டு போறது என்ன, அது பெண் உரிமையா? அது நீங்க பண்ணினா மட்டும் அது பெண் உரிமை வந்து நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, அது எங்களை எங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. மற்ற இடங்கள்ல பண்ணினா மட்டும் நீங்க கேள்வி கேட்பீங்களா? இப்ப உங்களை யாரு கேள்வி கேட்பாங்க? அவங்களுடைய அவங்க உரிமை தான் அவங்க கேட்டு போராடினாங்க, இப்ப உங்களை யாரு கேள்வி கேட்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா நீங்க ஒரு சிஎம், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். முதலே அவங்களை கூப்பிட்டு உட்காந்து நீங்க பேசி பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சொல்லி இருந்திருக்கலாம். தமிழகத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லைங்களா? ஆனா தமிழகத்துல நிதி நிலைமை தொடர்ந்து மோசமா இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னேற்ற இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் ஏற்க முடியலன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாகவும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க. நிதி நிலைமை வந்து நல்லா இருக்குன்னு தானங்க நீங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு ஏகப்பட்ட கொடிகள் எடுக்கிறீங்க,
கொடிக்கொடியா கொள்ளையடிக்கும் போது மட்டும் நிதிநிலை சரியா இருக்கா? எவ்வளவு எவ்வளவு கோடிகள் உங்களுடைய மந்திரிகளுடைய வீடுகள்லயும் உங்களுடைய கட்சிக்காரங்க கிட்டயும் இருக்கு. அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? இருக்குல்ல, டாஸ்மாக்ல எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க, இந்த மது மூலம் எத்தனை ஆயிரம் கோடி வருது. நிதிநிலை மோசமா இருக்குன்னு சொல்றாங்க, ஈபி பில்ல கூட்டிட்டீங்க, வீட்டு வரிய கூட்டிட்டீங்க, பால் விலையை கூட்டிட்டீங்க, பத்திரப்பதிவு அந்த விலையை கூட்டிட்டீங்க, எல்லாமே கூட்டிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க நிதிநிலை மோசமா இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா துறையினுடைய வருமானம் பெரியதானே இருக்கு, உங்களுக்கு பெரியதானே இருக்குன்னு பாக்குறோம் இல்லை? எல்லா எல்லா துறை சார்ந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம நீங்க 10 ரூபாய்க்கு பார்வைங்க, நீங்க 15 ரூபாய்க்கு இருக்கிறீங்க. ஈவி பில் 1500 கட்டியது இப்ப 4000 ரூபாய் கட்டுறாங்க. வீட்டு வரி இது இருந்த வரி டபுள் பங்கா ட்ரிபிள் பங்கா ஏறித்தான் இருக்கு. டாஸ்மாக்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய விலைவாசியும் ஏறித்தான் இருக்கு, அது மூலமும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? நிதிநிலை மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறீங்க? ஒருத்தவங்க போராடினா நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? இது இது வேற யாராவது செஞ்சாங்கன்னா இப்போ உங்களுக்குன்னா அது வந்து வலிக்குதா? அதான் அப்ப இந்த பெண்களினுடைய உரிமை, அவங்க அவங்க உரிமை போராட்டம் பண்றாங்க. நீங்க தமிழ்நாட்டில் வந்து மொத்தத்தில் பெண்களுக்கான உரிமைகளை எல்லாம் கொடுங்க. பெண்களை வந்து நீங்க வந்து ஒரு பெண் தலைவராக கனிமொழி அவர்கள் தான் நான் கேட்பேன். ஏன்னா அவங்க தான் இதுக்கு முன்னெடுத்து வந்தாங்க பிரச்சாரத்தில், பெண்களுக்கு இது செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து வந்தது அவங்க தான். அப்போ அவங்க இதெல்லாம் பெண்களுக்கான அனைத்து விஷயங்களையும் அவங்க பண்ணட்டும். அப்புறம் அந்த மாநாட்டினுடைய பெயரை வந்து அவங்க பெண்கள் உரிமை மாநாடுன்னு வைக்கட்டும். 100வது விழாவை அவங்க கொண்டாடட்டும், அவங்களுடைய தலைவரை கொண்டாடுறாங்க, கலைஞர் அவருடைய 100வது விழா. அது என்ன அதுக்கு பேர், பெண்கள் உரிமை மாநாடு? என்ன உரிமை கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டில்? நீங்கள் முடியை எமதி கொடுத்தீங்களா பெண்களுக்கு? ஏதாவது போராடி 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 எல்லாம் குரல் எழுப்பினதுனால தானே வருது. எங்க பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இந்த 1000 ரூபாய் நம்ம கொடுக்கலன்னா அப்படின்னு சொல்லி கடைசி நேரம் தானே கொடுக்குறீங்க 1000 ரூபாய். அப்போ பெண்கள் அவங்களுடைய உரிமைகளை உங்ககிட்ட போராடி போராடி தான் உரிமையை வாங்குறாங்க. அப்புறம் எங்க உங்க பெண்கள் உரிமை மாறுதுன்னு எனக்கு தெரியல. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொல்லுங்க. உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.